வணக்கம் வேல்டென்று செய்திகளுடன் நான் நிரோஷன் இஸ்ரேலியின் ராணுவம் வியாழக்கிழமை லெபனானில் ஹெஸ்போல்லாவின் பல ராணுவ தளங்களை தாக்கியதாக கூறியது இது ஹெஸ்போல்லாவுக்கு எதிரான அதன் விரிவடையும் தாக்குதலின் ஒரு பகுதியாகும் இந்த தாக்குதல்கள் டசன் கணக்கான மக்களை கொண்டதாக லெபனான் அதிகாரிகள் கூறி கொண்டனர் ஹெஸ்போல்லாவுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல் ஆரம்பத்தில் தெற்கு லெபனானில் கவனம் செலுத்தியது அங்கு அது எல்லைகளுக்கு அப்பால் ரொக்கர்களை ஏவும் ஹெஸ்போலாவின் திறனை முடக்க முயற்சிப்பதாக கூறியது ஆனால் எல்லையில் இருந்து தொலைவில் உள்ள சில நகரங்கள் உட்பட லெபனான் முழுவதும் உள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்களை உள்ளடக்கும் விதத்தில் சமீப கால வாரங்களில் ராணுவ நடவடிக்கைகள் விரிவடைந்துள்ளன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஹெஸ்போல்லா நாற்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை எல்லையில் ஏவியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது தெற்கு லெபனானில் நடந்த போரில் ஒரு இஸ்ரேலிய சிப்பாய் கொல்லப்பட்டதாக ஐடி கூறியது அங்கு கடந்த வாரத்தில் இஸ்ரேலிய ராணுவம் தமது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வடகிழக்கு லெபனானில் உள்ள பண்டைய நகரமான பால்பெக் மற்றும் அதை சுற்றிலும் நாட்டின் பிற பகுதிகளிலும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் நேற்று வியாழக்கிழமை ஐம்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சும் தெரிவித்துள்ளது அதில் எத்தனை பேர் ஹெஸ்பொல்லா இயக்கத்தினர் என்பது தெளிவாக தெரியவில்லை பால்பெக் பகுதியில் இருபது இடங்களில் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது ஹெஸ்போன்னாவை முடக்கும் நோக்கில் தரைவழி படியெடுப்பை தொடங்குவதற்கு முன்பு பால்பெக் பகுதியில் சுமார் எண்பதனாயிரம் மக்கள் வசித்து வந்தனர் ரோமானிய இடிபாடுகளுக்கு புகழ்பெற்ற பால்பெக்கில் செப்டம்பர் பிற்பகுதியில் இஸ்ரேல் விமான தாக்குதலை முடுக்கிவிட்டது பால்பெக்கின் கவர்னர் பாஞ்சில் கோடார் வெளியிட்ட தகவலில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் முன்பு நடந்த தாக்குதல்களை விட நகரத்தின் பழங்கால இடிபாடுகளுக்கு அருகில் வந்துள்ளன ஒரு ஏவுகணை வாகன நிறுத்தமிடத்தை வீழ்ந்தது வரலாற்று சுற்றுப்புறத்திற்கு சேதத்தை ஏற்படுத்தியது இடிபாடுகள் சேதம் குறித்து வரை ஆய்வு செய்யப்படவில்லை என்று வியாழக்கிழமை இடிபாடுகளுக்கு அருகில் உள்ள சேதமடைந்த இடத்தை காட்டும் படத்தை அவர் வெளியிட்டார் அந்த இடிபாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் ஐக்கிய நாடுகள் சபையால் பாதுகாக்கப்படும் உலக பாரம்பரிய தளமாக நியமிக்கப்பட்டன கடந்த வாரம் லெபனான் கலாச்சார தலங்களில் நடந்து வரும் மோதலின் தாக்கத்தை கண்காணித்து வருவதாக கலாச்சார அடையாளங்களை குறிப்பிடும் ஐநா ஏஜென்சி கூறியது பெகா பள்ளத்தாக்கில் சிறிய எல்லைக்கு அருகில் உள்ள பால்பெக் நகரம் போரின் ஆரம்ப வாலங்களில் பெருமளவில் காப்பாற்றப்பட்டாலும் அக்டோபர் பிற்பகுதியில் இஸ்ரேலிய ராணுவ எச்சரிக்கைகள் அதன் மக்களை வெளியேற்ற தூண்டியது அப்போதிருந்து இஸ்ரேலின் ராணுவம் பால்பெக்கி மீண்டும் மீண்டும் தாக்கியது பெய்ரூட் அருகே ஹெஸ்புல்லா கட்டளை மையங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு தளங்களை ஒரே இரவில் தாக்கியதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் கூறியது லெபனான் தலைநகருக்கு அருகில் குறைந்தபட்சம் நான்கு பெரிய விமான தாக்குதல்களை கேட்டதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர் பெய்ரூட்டின் தெற்கே உள்ள தாகியாவின் மீது புகை எழும் காணொலிகள் சமூக வலைதளங்களில் பலியான அந்த பகுதி ஹெஸ்போல்லாவின் கோட்டை என்று அழைக்கப்படும் பகுதி பெய்ரூட்டின் சர்வதேச விமான நிலையத்திற்கு மிக அருகில் ஒரு ஏவுகணை மோதியதால் விமான ஓடுபாதையில் கற்கள் சிதறி வீழ்ந்ததாக உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன லெபனானின் போக்குவரத்து அமைச்சர் அலி ஹாமிக் இப்போது விமான நிலையம் சாதாரணமாக இயங்குவதாக தெரிவித்தார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் லெபனானில் மூவாயிரத்தி நூறுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களில் பெரும்பாலானவர்கள் கடந்த சில வாரங்களில் இஸ்ரேல் ஹெஸ்போல் எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்திய பின் கொல்லப்பட்டனர் லெபனான் அரசாங்கத்தின் கூற்றுப்படி ஒன்று புள்ளி இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் அந்த நாட்டின் மக்கள் தொகையில் ஐந்தில் ஒரு பங்கு தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் லெபனான் போர் தீவிரம் நிலையில் வடக்கு காசா பகுதியில் ஹமாசுக்கு எதிராக இஸ்ரேலிய ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தி வருகிறது மீண்டும் மீண்டும் விமான தாக்குதல்களால் குறிவைக்கப்பட இஸ்ரேலிய எல்லையில் உள்ள விவசாய பகுதியான பெயிட் நாகியாவில் தரைவழி நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதாக இஸ்ரேலிய ராணுவம் வியாழக்கிழமை கூறியது அங்கு இஸ்ரேலிய ராணுவம் பாலஸ்தீனியர்களுக்கான ஐக்கிய நாடுகளின் உதவி நிறுவனமான ஜூஎன்ஆர் ஆல் நடத்தப்பட்டு ஒரு முன்னாள் பள்ளி மீது தாக்குதல் நடத்தியதாக கூறியது இந்த பள்ளியை ஹமாஸ் இயக்கத்தினர் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையமாக பயன்படுத்தி வருவதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது வடக்கு காசா தாக்குதலின் மையமாக இருந்த ஒரு பெரிய நகரமான ஜவாலியாவிலும் தரைப்படை நடவடிக்கைகள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக தொடர்கின்றன பாலஸ்தீன செஞ்சிலுவை சங்கம் வியாழக்கிழமை ஜபானியாவில் அதன் அலுவலகம் ஒன்றுக்கு அருகில் உள்ள வீடுகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பதிமூன்று பேர் காயமடைந்தனர் என்று தெரிவித்தது வடக்கு காசா போரில் சிக்கியுள்ள லட்சக்கணக்கான மக்களை அச்சுறுத்தும் மனிதாபிமான நெருக்கடி குறித்து ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது போர் காரணமாக கடந்த பதினாறு நாட்களாக வடக்கு காசாவில் செயல்பட முடியவில்லை என்று பாலஸ்தீனிய சிவில் பாதுகாப்பு என்று அவசர கால மீட்பு அமைப்பு தெரிவித்துள்ளது அவசரக்கான மீட்பு அமைப்பு மேலும் தெரிவித்தபோது வடக்கு காசாவில் உள்ள மருத்துவமனைகள் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்துவதால் உயிர்காக்கம் சிகிச்சையினை வழங்குவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்று கூறியது அதன் மருத்துவ ஊழியர்களில் எட்டு பேர் கொல்லப்பட்டனர் கடந்த இரண்டு நாட்களில் காசாவில் இஸ்ரேலிய வானவர் நடவடிக்கையில் குறைந்தது எழுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக காசா சுகாதார அமைச்சர் நேற்று வியாழக்கிழமை தெரிவித்தது